4500 ரூபாய். ஹே, 4500 ரூபாய்னு சொல்றல்ல? நான் இங்க ப்ரொஃபஸரா இருக்கேன். அந்த மாதிரி ஃபேமிலில இருந்தலாம் வரலங்க. அம்மா, என்ன நாட்டுக்கோழி இவ்ளோ பெரிய முட்டைய எப்படி போடுன்னு சந்தேகம். சந்தேகம் என்ன? இப்படி ஒரு முட்டைய போட்ட நாட்டுக்கோழி உசுரோட இருந்திருக்காது. யோ, உன்னை கேட்டாங்களா? ஏனா நான் அந்த அளவுக்கு தீனி போடுறேன், நானே சரியா சாப்பிடுதல்லண்ணே. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. நீ எப்படி என் ஃபேக்டரிக்குள்ள வந்த? உன் முட்டையெல்லாம் டீ குடிக்கும் போதே வந்துட்டேன். இப்படிதான் ஊரையா மாத்திரியா நீ? ஆமா, இப்ப என்ன வெளியே போய் சொல்லுவியா? போய் சொல்லு. ஆனா எனக்கு குடுக்க வேண்டிய 4500 ரூபாய் கொடுத்துட்டு போய் சொல்லு. நான் ஒண்ணும் காசு திருப்பி குடுத்துட்டு போ. சொன்னானா? டோட்டலா சொன்னானா? ஏய் சாலுமா, எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரத்துக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்ல பாக்குறேன், இல்லனா செருப்பு பின். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? ஒரு மாதிரி வச்சு 2 நாள் வாங்கி தரேன். ஐயோ, நான் பிச்சை கேட்கல. அன்னைக்கு செருப்பு கட்டினால சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சொன்னேன். அவனைத்தான் ஓட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட. அப்படியா? அப்படித்தான். இட்ஸ் ஓகே, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பரவாயில்ல சாலுமா,